தி செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திருச்சி சம்பந்தப்பட்டு, அதாவது திருச்சியில எந்தெந்த வேட்பாளர்கள்லாம் நிக்க போறாங்க, அவங்களோட பின்னணி என்ன, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இனி என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்படிதானே? ஆமா, இதுல வந்து கடந்த முறையே ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம். திருச்சியில ஏற்கனவே இருந்த எம்பி திருநாவுக்கரசர் என்ன பண்ணினாருங்கிறத இது பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த காணொலியில வந்து முதல்ல கேண்டிடேட்ஸ், நாலு கேண்டிடேட் இருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சி சார்ந்த கேண்டிடேட் நாலு கேண்டிடேட், அது போக இன்னும் கொஞ்சம் அவங்க என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பரவாயில்ல, நீங்களாவது நாலு துணிங்களே. இப்பெல்லாம் மூணு வருஷம் சதர்ஸ்ன்றானுங்க. சரி, ரைட்டு. ஏன்னா தந்தி கூட அப்பதான் போட்டிருந்தான். உள்ளூர்ல இருக்கிற ஒரு கட்சி ஒரு சேனல்ல இருந்து இன்டர்நேஷனல் மீடியான்ற லெவலுக்கு அதான் பண்றாரு. அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது, உள்ளூர் மீடியாவுக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கறத வருத்தமா இருக்காரு. இல்ல, தந்தி தமிழிசை தங்க பாண்டியன், அவரு ஜெயக்குமாரோட பையன், அவர் பேர் என்ன, ஜெயவர்தன். ஜெயவர்தன் இங்கிட்டு வந்து தமிழிசை மூணு பேரை உட்கார வச்சு தென் சென்னைக்கு என்ன பண்ண போறீங்க, யார் சிறந்த கேண்டிடேட் போய்க்கிறாங்க. அதே தென் சென்னைக்கு நாட்டுமுள்ள ஒரு கேண்டிடேட் இருக்காங்களா, ஏன் அவங்களை கூப்பிடவே இல்லை, இல்ல கூப்பிட்டு அவங்க மறுத்துட்டாங்களா, என்ன காரணம், இப்படி அவாய்ட் பண்றாங்களா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தாண்டிதான் வந்து இதுலயும் நாம் தமிழர் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத இடத்துல நாம் தமிழர் இருக்குங்கிறப்ப அது இன்னும் தவிர்க்க முடியாத இடத்துக்கு போகும். ஓகே, வேணா அந்த திருச்சியில வந்து மொத்தமா கொடுக்கப்பட்ட வேட்புமனு அப்படிங்கிறது வந்து 48. ஒண்ணு கூட பெண்கள் இல்ல. அது போக பாத்தீங்கன்னா அந்த 35 வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, 10 வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது தகுதியான வேட்புமனா இல்ல நிராகரிச்சிட்டாங்க. மூணு வேட்புமனு வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, அது என்ன காரணம் வித்ட்ரா பண்ணா நமக்கு தெரியல, பட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ 35 அப்படிங்கிறது அக்செப்டா இருக்கு. 35 நிறைய கட்சிகள், அது பேரெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுப்பா இருக்கு. அண்ணா புரட்சி தலைவர், அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கட்சி இருக்குது. மாதிரி பெண் வேட்பாளர் அவங்க ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன், அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம், அவங்க தலைவரா தெரியல. இருக்கு, இதெல்லாம் படிச்சோம்னா ரொம்ப காமெடியா இருக்கும். நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வந்துருவோம். முதல்ல வந்து நம்ம எந்த கட்சியை சேர்ந்த நபரை வந்து படிக்கலாம் அப்படின்னு கிளி சீட்டு எடுத்த பொறுமா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க படிச்ச ரெண்டு பேருமே எம்ஜிஆர் அண்ணான்னு வராங்க, அதனால அதிமுக இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதிமுக இருந்தா ஈரோடு. சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த கட்சி தர பார்த்தோம். ஒரிஜினல் அம்மா கட்சி சொன்னேன். சரி, ரைட்டு. இப்போ இந்த அம்மா மக்கள், சாரி, ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியில இருந்து நிக்கிறவர் யாருன்னா அவர் பேர் வந்து கருப்பையா. கருப்பையா நல்லா இருக்கு. இப்ப கருப்பையா அவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் தான், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு தான் போட்டிருக்காரு. ஆனா அவர் ஊர் வந்து 180 புதுக்கோட்டை சட்டமன்ற பேரவைத் தொகுதி போட்டிருக்காரு. ஓகே, கொஞ்சம் கந்தர்வக்கோட்டையை சேர்ந்தவர். புரிஞ்சிருச்சு. ஏன்னா இதே நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. புரிஞ்சிருச்சு, புரியுதா? ஆனா கந்தர்வக்கோட்டைங்கிறது நாடாளுமன்ற தொகுதி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தான் வருது. இல்ல, அவர் யார் என்னங்கிற முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறான் என்னன்னு தெரியல. இவருக்கு வந்து வயசு 40. மற்றபடி என்ன சாதி அப்படிங்கறது வந்து குறிப்பிடப்படல. சரி, அதான் அவருடைய உரிமை, பொது தொகுதியில யார் வேணாலும் நிக்கிறான் அப்படின்ற அடிப்படையில அவர் அந்த போடாம போட்டிருக்காரு. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள், உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கலன்னு. அதனால அது அபிஷியலா அவர் என்ன ஜாதிங்கிறது நமக்கு தெரியாது, பாத்துருவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அவருடைய அந்த அமௌண்ட் அதுல வந்துட்டு கேஷ் வந்து கையில எவ்வளவு இருக்குன்னா 3 லட்சம் ரூபா இருக்கான், மனைவி கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கான். இவ்வளவு ஏழையா இருக்காரு, இவர் எப்படி வந்து போறாரு, எப்படி அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. சொத்து மதிப்பு நீ பாக்காம ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு முடிவு பண்ற? அவருடைய சொத்துன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,14,27,350 ரூபா டோட்டல் கிராஃப் உண்மையா இருக்கும். இதுதான் அவருடைய சொத்து மதிப்பு. மற்றபடி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டு அது கொஞ்சம் இருக்கான், 4,31,000 ஒரு லேண்ட் இருக்கு. இப்ப நிறைய லேண்டா போட்டுட்டே வராப்ல, இது எல்லாமே சேர்த்து மொத்தமா இம்மூவபிள் அசட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காரு. இதுல நம்ம 2,14,00,000 படிச்சோம்ல, அது மூவபிள் அசட். ஓகே, அசையும் சுத்தம் சேர்த்து. அதுல இம்மூவபிள் அசட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, ஆமா அது எவ்வளவுன்னு கிளியரா குறிப்பிடல போல, பட் எல்லாமே ஆமா நிறைய இருக்கு. ஆமா, இதுல மூவபிள் அசெட் வந்து 2,14,00,000, இம்மூவபிள் அசெட் 30,75,000 ரூபாய். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்படி மக்களுக்கு வந்து நீ அவங்க நீதி பெறதுக்காக நிதி எல்லாம் கொடுக்கணுமே, அதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க?
எப்பேற்பட்ட தொகுதி, பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம். சரி பாப்பா, அடுத்தது வந்து எம்டிஎம்கே. அதுல வந்து நம்ம பேர் என்னப்பா? துறை. மதிமுகல வந்து அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும். தெரியும் தெரியும். அவருடைய வயது 40 இருக்கும், 45. அவர் வயசு எத்தனை இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் கொடுக்கணும்னு வேட்புமனு எதுவும் போட்டிருக்காங்க தெரியலப்பா. இல்ல ஃபாலோவர்ஸ் அடிப்படையில ஓட்டு கேட்கறது போல என்னமோ தெரியல. எனக்கு இருக்க பெரிய சொத்து என் மக்கள் சொத்து தான். ரைட்டு சமணி, அவருக்கு கொள்கை செயலரா போயிட்டா? இல்ல மதிமுக அவங்க அப்பா மாதிரி பேசுறவரு. அவருடைய கையில வந்து ஒரு 2,05,000 ரூபா கையில இருப்பு இருக்கு பணம். அது போக அவங்க மனைவி கிட்ட, கீதா அவங்க மனைவி, அவங்கள்ட்ட வந்து ஒரு 5,02,000 ரூபா இருக்கு. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் அவருடைய மகனா பருண் பைக்கோ, அவருடைய தம்பி நினைக்கிறேன், 2,02,500 ரூபா. அப்புறம் வானதி ரேணு, அவங்க கையில ஒரு 2,000 ரூபா இருக்கா. இவங்க எல்லாம் அவருக்கு என்ன உறவுன்னு கரெக்டா குறிப்பிடல. இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் போட்டிருக்காங்க. இப்ப நான் கேக்கவா, அவர் என்ன வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு? அந்த ஐடிசில டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. அதான் சொல்றேன். ஆமா. எவ்வளவு மாச சம்பளம் இருக்கும் அது தெரியலப்பா. நிறைய இருக்கும். அப்புறம் என்னது எவ்வளவு பெரிய தியாகம், அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியும். இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் தத்தி திருச்சியில தானே ஆரம்பிச்சாரு. அந்த மாநாடு கூட யாரு கே நேரும் அன்பில் மகேஷ்மா இவரும் போட்டிருப்பாரு. எப்படி செலவு பண்ண அப்படி செலவு பண்ண மீதி காசு கையில இருக்குன்ற அப்படியெல்லாம் இருக்கும் தம்பி. நீங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கூடாது, குதிச்சு பேசக்கூடாது. சமூக நீதி, சமூக நீதி சொல்லக்கூடிய திமுக என்ன சமூகத்தின் பாட்டு? இந்த சமூகமா? ஆமா, அது தெரியணும்ல நமக்கு. சமூகம் என்ன சமூகம்னு தெரியலையப்பா. இந்து வடுகன். ஓ, இந்துன்னு கேட்டா நிறைய பேர் குதிச்சிட்டு வந்துருவாங்க. டேய், ஓ அப்படிதான் போட்டிருக்காரா? இந்து வடு. ஆமா, இந்து வடுன்னு போட்டிருக்காரு. மூணு சின்ன கேட்டிருக்காரு. பம்பரம், தீப்பெட்டி, கேஸ் சிலிண்டர். பம்பரம் ஓகே, தீப்பெட்டி, கேஸ் சிலிண்டர். இது வரைக்கும் தீ குளிச்சதெல்லாம் பத்தாதான் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இப்படி பொண்ணு போட்டு எத்தனை பேருக்கு தெரியலப்பா. விடுப்பா, ஜெய்பான் நினைக்கிறீங்க? அது டவுட் தான், விட்டுருவோம். அது போக வந்து நிறைய மூவபிள் அசட், மூவபிள் அசட் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதுல ஒரு 4,000 கோடி, 5,000 கோடி, அவ்வளவுதான். இல்ல, 3,24,00,000, ஐயோ 32,00,000, அவ்வளவுதான். ரொம்ப லாங்க. வெறும் 32,00,000 இல்ல 3,32,00,000. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுனே போடலாம். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க, நாட் அப்ளிகபிள். இவங்களுடைய சொத்து கணக்கு பாக்குறதுக்கு தனியா உட்கார முடியல. இவருடைய வருமானம்னு பாத்தோம்னா மூவபிள் அசட்ஸ், அதாவது அசையும் சொத்துக்கள், அது வந்து கிட்டத்தட்ட 4,46,10,000. 4 கோடி எல்லாம் கிடையாது, வெறும் 46,10,699 ரூபா, அவ்வளவுதான். 9 ரூபாய் கணக்கு பண்ணி போட்டுக்காரன். ஆமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு 1,50,23,551 ரூபா. அதுக்கப்புறமா துறை வைக்கோ அவர் பேர்ல 1,17,000 ரூபா. 11,000 தான் இருக்கு. அவருடைய பெயர் வந்து செந்தில்நாதன். அவர் வந்து திருச்சியில தான் போட்டிருக்கு, அவருடைய சொந்த ஊர் திருச்சியில தான் போட்டிருக்கு. கே கே நகர், திருச்சி, 6,20,000. சரி, இப்ப இவர் வந்து பின்கோடியா? நீ அதெல்லாம் யோசிக்கிற அப்படிலாம் கிடையாது, பின்கோடுதான். அப்புறம் இவர் வந்து என்ன ஜாதி அப்படிங்கறது வந்து தெளிவுற குறிப்பிடப்பட்ட மாதிரி தெரியல. ஸ்டாம்ப் பாக்கும் போதெல்லாம் அட்டம் இல்ல, அதெல்லாம் நீ ஏன் பாக்குற? ஓகே, இவர் வந்து படிச்சதெல்லாம் கொஞ்சம் தெளிவா குறிப்பிட்டிருக்காருப்பா. எம்பிஏ இன் யூகே, யூகே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. இந்த வேல்ஸ் இல்ல, இந்த ஊர்ல வேல்ஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் யூகேல படிச்சிருக்காங்களா வேல்ஸ்? ஆமா, அங்கதான் வேல்ஸ் இருக்கு. வேல்ஸ்ங்கிறது அங்க ஒரு ஊர் மாதிரிதான். அங்கதான் வந்து அவர் படிச்சிருக்காப்ல. அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காரு. அவருடைய தொகுதின்னு பார்த்தா திருச்சிராப்பள்ளி கிழக்கு, அதுதான் அவருடைய இருக்கக்கூடிய தொகுதி.
அவங்க சமூக நீதி அடிப்படையில எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியும், அவங்க சமூக இருக்குன்னு தெரியும். அமமுகவா கொடுத்துருக்காங்களா இல்ல அது எதுவும் குறிப்பிடப்பட்ட மாதிரி தெரியலப்பா. இல்லாத இந்த விஷயத்த ரொம்ப விவரமா இருக்காங்க. அதுல என்னன்னா அவருடைய அமௌண்ட் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தா அசையும் சொத்து 29,35,000 ரூபாய், மனைவிக்கு 52 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறமா சார்ந்தவர் எஸ் பவித்ரா அவங்களுக்கு ஒரு 3 லட்சம், அதுக்கப்புறம் எஸ் யாழினி அவங்க ஒரு 3 லட்சம். அவங்க யாரு? ரெண்டு பேரும் மகள்களாக இருப்பாங்க. எஸ் யாழினி எஸ் பவித்ராங்கிறப்ப இவருடைய பேர் செந்தில்குமார், செந்தில்நாதன் இல்லையா, மற்றபடி இவர் வந்து என்ன ஜாதி குறிப்பிடல, அந்த காலத்தையே தப்பக்கன அடிச்சிட்டாப்ல. மற்றபடி கேட்கப்பட்ட சின்னம் வந்து பிரஷர் குக்கர், ஒரு சின்னம் தான் கேட்டிருக்கப்ப, மத்த ரெண்டு இடத்தையும் காலியா விட்டு சின்னம் கிடைச்சிட்டு சந்தோஷமா என்னன்னு தெரியல. எதுக்கு அந்த காஸ்டருக்கு எடுத்து அடிச்சு வச்சிருக்காரு? அதாவது நான் வேற எந்த காஸ்டுமே இல்ல, அம்மா அம்மா முன்னேற்ற கழகத்துல இருந்தா நான் இந்த காஸ்ட் தான் அப்படின்னு இருக்காரு. காஸ்ட் நான் புறக்கணிக்கிறேன்னு வச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. இதுனா பாஜக உடைய கூட்டணி கூட. அதுக்கப்புறமா பாத்தோம்னா எப்பா பாஜக உடைய கூட்டணி வந்தது அமமுக. இப்ப நாங்க பேச போறது எடுக்க போறது நாம் தமிழர், ஏன்னா இவங்க எல்லாம் சேர்த்துருவாங்க ரொம்ப மோசமா போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணாமலை நம்ம ஆளு தானே. ஆமா சீமானோட சீப்பர் செல் தானே. சரி ரைட், அண்ணாமலை சீப்பர் செல்ல இருக்குல்ல. ஸ்டாலினோ இல்ல திமுக காரங்களோ ரொம்ப மோசமா இல்லாச்சு. உடனே சொல்லாங்க ரெண்டு கட்சி கூட்டணி இருக்கு பி டிஎம் அப்படிமா இல்ல அதுக்காக. ஓகே, அடுத்து இவருடைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எல்லாம் போடலப்பா. ராஜேஷ், ராஜேஷ் ஆமா ராஜேஷ். அப்பா பேர் துரைராஜ். உறையூர் தான் அவருடைய சொந்த ஊர் போல. மற்றபடி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் இதுவும் வருது எப்பவும் போல. திருச்சி மேற்கு தொகுதிக்குள்ள வருதான். அப்புறம் நாம் தமிழர் கட்சியில கட்சியுடைய சார்பாக போட்டிடுறாரு. இவர் வந்து இந்து மறவர். நிறைய பேர் வந்து ஒரு கல்லர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு அதுல டவுட் இருந்தது. நீ திருச்சியில நிப்பாட்டா கலர் தானே போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு டாக் இருந்தது. பட் இவர் இந்து மறவர்னு போட்டிருக்காரு. முக்குளமும் ஒரு குளம் தானே இல்லையா? அது முக்குளத்தன் மக்கள் முடிவு பண்ணிட்டு நமக்கு என்ன அந்த பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவைப்பா. சோ மற்றபடி பார்த்தோம்னா அவருக்கு மூவ்ல செட்டுன்னு எவ்வளவு இருக்குன்னு பாக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பத்திரத்தோட இது மட்டும் காமிக்கல. நான் ஜுடிஷியல் இந்தியன் நான் ஜுடிஷியல் 100 ரூபாய் பத்திரம். ஐயா அண்ணாமலை தெளிவா கேட்டுக்கங்க, அடுத்த லட்சம் இல்லாதானே. அப்புறம் அசையும் சொத்துன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன அது ஒரு 5 கோடி. கையில் உள்ள ரொக்கம் 10,000 ரூபாய், துணைவி 5,000 ரூபாய், சார்ந்தவர் யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சா. அப்புறமா மொத்தமா மொத்தம் சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது அசையும் சொத்துக்களை வந்து ஒரு 12,000, ஒரு 5,06,000, மொத்தம் ஒரு 5,18,000 டோட்டல். கேட்க அவர் பிசினஸ் எல்லாம் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன், இருந்தாலும் கம்மியா சொல்றீங்களே. இல்ல அதுக்கப்புறம் அசையா சொத்து இருக்குல்ல, அசையா சொத்துலயுமே பெருசா ஒண்ணு இருக்கான்னு தெரியல. நிறைய அதுக்கப்புறமா லோனு கடன் ஏதாவது இருக்கான்னு பாக்கும்போது அதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவும் HDFC ல வாங்கின பர்சனல் லோன். எலக்ட்ரோபான்ல வாங்கல? இல்ல இல்ல இல்ல, அப்ப பிரச்சனை இல்ல, அப்ப பிரச்சனை இல்ல. ஓகேவா? மற்றபடி அவருடைய அபிடவிட்ல வேற எந்த விஷயமும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது நிறைய எல்லா விஷயத்தையுமே தேவையான விஷயங்களும் குறிப்பிட்டிருக்கல. மற்றபடி இந்த சொத்து கவனிக்கப்பட வேண்டிய தகவல்கள்ல எதுவும் இல்ல. அப்புறம் இந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது இல்ல, அது நாம் தமிழர்னாலே குற்றப்பின்னணி கண்டிப்பா இருக்காது. ஏதோ வீரப்பன் மகளுக்கு குற்றப்பின்னணி இருக்குன்னு ஏதோ ஒரு பொருளை கலப்பிட்டுருக்காங்க. என்ன என்ன சேதி, என்ன குற்றப்பின்னணி? வீரப்பனுடைய மகள்ன்ற அடிப்படையில சில விசாரணைக்கு சொல்லி சில வழக்குகள் போட்டு. சரி, ஏன் மாதை அவருடைய அண்ணன் நினைக்கிறாரு, வீரப்படைய அண்ணன் மாதேஸ்வரன் மாதை, அவரை வந்து ஜெயில போட்டிருந்தாங்க. என்ன வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டாரு? அந்த வழக்குல வந்து சம்பந்தமே இல்ல அவருடைய, அவர் உண்மையா அந்த குற்றம் செய்யலாம் நிறைய பேர் வெளியில் இருக்கவங்க சொன்னாங்க. சீமான் கூட கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் சிறையில இருந்து என்னன்னா இறந்து போயிட்டேன். சோ அந்த மாதிரி இருக்கிறதுதான். அதனால வீரப்பனுடைய மகளுக்கு குற்றப்பின்னணி இல்லாம இருந்தாதான் நம்ம அந்த ஆச்சரியப்படுத்தோம். அது குற்றப்பின்னணின்னு சொல்ல முடியாது, அது அது வீரப்பின்னணி அப்படி வச்சுக்கலாம். சோ இப்படியாக 4 வேட்பாளருடைய விவரமும் சுருக்கமா சொல்லியிருக்கோம். மற்றபடி இவருடைய குற்றப்பின்னணிங்கிறது வந்து இன்னும் கிளாசிஃபைடா இல்ல. அதனால வந்து இவர்களுடைய குற்றப்பணி மட்டும் கிடையாது, மற்றவர்களுடைய குற்றப்பணி நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பா பேசி ஆகும். கண்டிப்பா. இப்ப உங்க 4 பேர் எடுத்து வச்சிருக்கோம்ல, இவங்க 4 பேர்ல யார் ரொம்ப தகுதியான நபர்கள், யாரு என்ன எப்படி மக்களுக்காக பண்ணுவாங்க அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாருல, கொடுத்துருவோமா? அவரு அம்மா அம்மா முன்னேற்றம் தானே. செந்தில் அவர் கொடுத்துடலாமா? சரி ரைட். இல்ல அதாவது என்ன, இது வந்து எக்ஸாம் கிடையாது, படிச்சு பாஸ் பண்ணி வருவாங்க. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கல்வி தகுதி முக்கியமான தகுதி, இன்றைய அளவுல ரொம்ப முக்கியமான தகுதி. இன்றைய அளவுல வந்து அது பெரிய அளவுல ஆட்சி
முறைகள்ன்றது மாறிடுச்சு. அதனால ஆட்சி செய்வதற்கு கல்வி தகுதிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று, அதை யாருமே மறுக்கல. ஆனா மற்றபடி வந்து இவர்களுடைய தகுதியில முக்கியமானது பார்க்கும்போது இவருடைய தேர்தல் அறிக்கை, இவர்கள் மக்களோடு எப்படி தொடர்பு இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் பார்க்கப்படாங்க. இதெல்லாம் மக்கள் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு அல்லது திருச்சி மக்களுக்கு போய் எடுத்தோம்னா அதுல ஒரு நியாயமானது இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நாலு கேள்வி இருக்கும்ல, இவங்க நாலு வேட்பாளர்கள்ட்டையும் ஒவ்வொரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? முதல்ல திருச்சி ஒரு சேர்ந்து அந்த புதுக்கோட்டை ரெண்டு தொகுதிகள். இப்போ இந்த தொகுதியில வந்துட்டு நீங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனையா பார்க்கக்கூடியது, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. ரெண்டாவது திருச்சி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நகர்மயமாதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அதிகப்படியாக வட இந்தியர்களுடைய வரவு அதிகமா இருக்கு, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுல, நிறைய மத்திய அரசனுடைய நிறுவனங்கள் இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள்ல தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி உறுதிப்படுத்துவீங்க? அங்க இருக்கக்கூடிய நகர்மயமாதல் அப்படிங்கிறப்ப சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கவங்களும் அங்க அதிகமா வந்து குடியேறாங்க. அப்போ அந்த நகரம்ங்கிறது ஒரு பெருநகரமா மாறி அங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கும், அதை எப்படி தீக்க போறீங்க அப்படின்னு ஒரு மூணு கேள்வி இருக்கு. நாலாவது இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க இந்த திருச்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கறத விட அந்த திருச்சியினுடைய ஒட்டுமொத்தமான சமநிலை, வளர்ச்சி சமநிலைங்கிறத எப்படி பராமரிக்க போறீங்க அப்படிங்கூடிய கேள்வி இருக்கு. இந்த நாளுமே வந்து அவங்கக்கிட்ட நம்ம முக்கியமான கேள்வியா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. மற்றபடி வந்து திருச்சியில இருந்து ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தை தொடங்கினாரு, அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி தொடங்கினாரு, அப்புறமா நம்ம டிடி தினகரன் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாரானே தெரியல, அப்புறம் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டாரோ, அதுலதான் அண்ணாமலையை பத்தி பேசியிருக்காரு, செம்ம காட்டமா பேசி எடுத்திருக்காரு, நல்லா இருந்தது, ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, உண்மைதான் பேசினதெல்லாம் உண்மைதான். அதுலதானே சொன்னாரு அண்ணாமலை நீ பி டீம் சரி நீ ஸ்லீப்பர் செல்லு நினைச்சு விட்டாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த நான்கு தலைவர்களுமே வந்து, நான்கு தலைவர்கள்லாம் டிடிஎஸ் தலைவர்னு எடுத்துக்கதா தெரியல, பாஜக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. திருச்சி வந்து ஒரு சங்கிமயமாகக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கணிச்சு அதுக்கு முக்கியமான சில வேலைகளையும் உள்ள இருந்து பாக்குறாங்க. இன்னைக்கு அமமுக கொடுத்துட்டாங்க நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு அது ஒரு ஜாதி ஓட்டுகளை வர வைக்கணுன்றதுக்காக அவங்க பண்றது கரெக்ட் தானே. அதுக்கு ஏத்த மாதிரி அமமுக அந்த வீரமுத்திர முன்னேற்ற சங்கம், அப்புறம் இன்னொரு தேவேந்திர குல வேணாலும் ஜாயின் பண்ணினவர்கள், மூணு சமூகமும் திருச்சியில கொஞ்சம் முக்கியமான சமூகம், மூணு பேரையுமே உள்ள எடுத்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த வீரமுத்திர முன்னேற்றத்துல குருமணியன் ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு ஏதோ இது அவை பொறுப்பு கொடுக்க போறாங்க போல, அது பேசிதான் அவங்களும் எடுத்திருக்காங்க, அவங்க எது நிக்கல. ஆமா முன்னேற்ற கழகத்துக்கு அமமுக அவங்களுக்கு ரெண்டு தொகுதி நம்ம கொடுத்தா நிக்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, அழகு பாக்குறாங்க. ஜான் பண்ணிய நேரடியா தெரிஞ்சாச்சு நிப்பாட்டி அழகு பாக்குறாங்க. ரெண்டாவது பிஜேபி என்ன யோசிக்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் ஒவ்வொரு முறைக்கும் திருச்சிக்கு தான் முதல்ல வராரு, ஏன்னா ஸ்ரீரங்க கோவில முன்னிறுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்து ஓட்டுகளை எடுக்கணும், இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலை, கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் இருக்கு பிஜேபிக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்து ஓட்டு அதிகம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. திமுக நம்ம தான் தெரியுமே, கலைஞர் ஸ்ரீரங்க கோவிலே இடிக்க சொல்லி சொன்ன பேசின ஒரு நபர் கலைஞர். அதெல்லாம் உண்மைதான், அது ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய அந்த இறைமறுப்பு கொள்கைன்ற அடிப்படையில கண்மூடித்தனமான இறைமறுப்பு கொள்கையில இருந்தாங்க. அந்த கண்மூடித்தனமான இறைமறுப்பு கொள்கையோட அவங்க ஜெயிக்கல, அதுக்கு பின்னாடியே அவங்க நிறைய சமரசப்படுத்திக்கிட்டு கடவுளை பத்தியே வாய் திறந்து பேசக்கூடாதுன்ற லெவல்ல அவங்க போயிட்டாங்க. அப்படிதான் அவங்க அதை வெற்றி பெற்றாங்க. அதனால அவங்களுடைய இறைமறுப்பு கொள்கையெல்லாம் வந்து களத்துல பயன் தராது, அந்த அர்த்தமான உண்மை அதுதான், அதை வந்து நோண்டது தேவையில்லாத. மற்றபடி திருச்சி அப்படிங்கிறப்ப அது ஒரு வணிக நகரமாகும், கரெக்ட். ஏன்னா எம்ஜிஆரோட கனவு சென்னையை விட திருச்சியை தான் இதா கொண்டு வரணும், தலைநகரமா கொண்டு வரணும் ஆசைப்பட்டதா ஒரு தகவல் நான் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால திருச்சி கொஞ்சம் முக்கியமான நகரம். ஆமா, திருமலை நாயக்கருக்கு பிறகு திருச்சியை தலைநகரமாக்கணும்னு நான் யோசிச்சது எம்ஜிஆரை பத்தி சொல்றாருல, ஏன்னா எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா திருச்சி அப்படிங்கிறது வந்து தலைநகரமா ஆகப்படுறது அப்படிங்கறத விட சுத்தி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நகரமா இருக்கு, அந்த வேலை வாய்ப்பு சுத்தி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு கொடுங்க. வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு தார வாக்காதீங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முதல் கண்டனமாவே இருக்கு. மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறது அப்படின்ற அதே நேரத்துல அங்க மத்திய அரசுடைய கல்வி நிறுவனம் என்ஐடி அப்புறம் ஐஐஎம்னு நினைக்கிறேன், அதுவும் கூட அங்க இருக்கு, ஐஐஎம் அங்கதான் இருக்கு. சோ அப்ப அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குன்றப்ப அங்கேயும் வேலை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கும். அதை வந்து இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எந்த அளவுக்கு முக்கியமா கவனிக்கிறாங்கன்னு தெரியல, அதனால அந்த எம்பிக்கள் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு 50 விழுக்காடு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு மாதிரி இருக்கு, அந்த இடஒதுக்கீடு அவங்க சரியா பயன்படுத்தணுங்கிறது நம்ம வைக்கக்கூடிய முதல் கவனமான கொள்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கேந்திரிய வித்யாலயாவை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இந்த கோவில கொண்டு வரேன், திருச்சி அதான் நான் சொல்ல நினைச்சேன். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலயும் இது ரெண்டு கேந்திரிய பள்ளியை கொண்டு வரேன்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாத்துக்கோங்க, ஏன்னா இலவச கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஓ, கேந்திரிய வித்யாலயா கொண்டுதான் காதலே செஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு. மற்றபடி என்னன்னா, அந்த திருச்சியில வந்து நாங்க ஜெயிச்சுட்டா
இந்த ஜாதி தலைவருக்கு நாங்க தங்கத்தை செலவழிக்கிறோம், இந்த ஜாதி தலைவருக்கு வெண்கலத்தை செலவழிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வேஸ்ட். அந்த விமான நிலையத்துக்கு இவர் பேர் வைக்கிறோம், அவர் பேர் வைக்கிறோம்னு சண்டை மூட்டி விடாதீங்க. முதல்ல ஜாதி தலைவருக்கு சிலை வைக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒரு ஜாதி சங்கத்தோடு நிறுத்திக்கோங்க. அது அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் கையில் எடுத்தக்கூடிய வினைதான் நினைக்கணும் தோணும். அதனால அதை விட்டுட்டு நீங்க நிர்வாகம் செய்யணும். ஏன்னா ஒரு சிலைய ஒரு ஜாதி சங்கத்தால வச்சிட முடியும், ஆனா ரோடு கூட ஜாதி சங்கத்தால உண்மைதான் தம்பி. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கூட சில நேரத்தில் ஜாதி சங்கம் பண்ணும், ஆனா அந்த ஜாதி சங்கம் கூட எதுக்காக பள்ளிக்கூடம் கட்டும்? கரெக்ட். இன்னைக்கு இந்த வீடியோ நாளைக்கு பதிவு பண்ண போறேன்னா, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஸ்கூல் இடிஞ்சு விழுந்திருக்கு, 4 குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இப்பதான் சமீபத்தை திறந்து வச்சாங்க. திறந்து வச்சது நம்ம ஸ்டாலின், அன்பில் மகேஷ் இவங்க தான். சாட்டி அதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. உண்மையிலும் ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த செய்தி வெளில பேசப்படவே இல்லை. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க உங்களுடைய ஆட்சி நிதி ஒதுக்கி நீங்க கட்டி நீங்க திறந்தீங்கன்னு சொல்லி நீங்களே பெருமை அடிச்சு கொண்ட ஒரு விஷயத்த எப்படி கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல கை கழுவு புரியுங்க அப்படின்னு தெரியல. அதனால அதுக்கு வந்து நீங்க தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். 2016 நினைக்கிறாங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு குழந்தை வந்து பள்ளி அந்த பள்ளி பேருந்துல இருந்து. ஆமா ஆமா ஆமா. அப்படி இறந்த நேரத்திலேயே வந்துட்டு அவங்க நிறைய எல்லா பழி வாகனத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரமா அதை கண்காணிச்சாங்க. இல்ல இப்ப அந்த இது இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு, ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களையும் நாங்க செக் பண்ண போறோம், தரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரஞ்சது பள்ளிக்கூடத்தை செக் பண்ணுங்க. அதே நேரத்துல வந்து இந்த கட்டிடக்கார கான்ட்ராக்ட் எல்லாம் விடும்போது உங்க ஜாதிக்கார உங்க கட்சிக்காரன் இதெல்லாம் பாக்குறதை விட்டுட்டு ஒரு தரமான கட்டுமான நபரை தேர்ந்தெடுத்து இந்த கட்டுமானருக்கு அதை கொடுங்க, பில்டருக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா எவனுக்கு தூக்கி கொடுக்குறன்ற பேர கொடுக்காதீங்க. உங்களுக்கு கமிஷன் வருதுன்னு சொல்லிட்டு டெண்டர் கொடுத்தாதீங்க. அதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா கமெண்ட்ல எல்லாரும் சம்பவம் எங்க சம்பவம் எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றது, தயாரிப்பு நிலையில் இருக்குன்னு ஒருத்தர் நான் ரிப்ளை பண்ணிருந்தேன். தேஜஸ்வி. ஆமா, தேஜஸ்வி சம்பவம் கூடிய விரைவில் வரும். ஏன்னா தேஜஸ்வி சூரிய நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு கூட அவருக்கு எதிராக ஒரு கேஸ் வந்துருக்கு. சோ நம்ம சம்பவமா பண்றோமோ இல்லையா, அவருக்கு மொத்தமா நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவருக்கு சம்பவம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து. ஏன்னா அது நிறைய இருக்கு, நாங்க ஒவ்வொரு நாளும் ஒண்ணு எடுக்கும் போது மறுபடியும் ஆட் ஆகிட்டே வருது. கொஞ்சம் டிலே சாதனை பண்ணிட்டே இருக்காங்க, பட்டியல சேர்க்க முடியல. முடிச்சுக்கலாமா? எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து செக்குலர் நேயர்களுக்கும் நன்றி.